நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய நமது குழு நண்பர்களின் கவனத்திற்கு. நண்பர்களே, இந்த போட்டித் தேர்விற்கு நமது குழுவின் சார்பாக பயிற்சி வகுப்புகள் மாதிரி தேர்வுகளானது கொடுத்துட்ருக்கோம். அதன் அடிப்படையில் இன்று நாம் காண இருக்கக்கூடிய பகுதி வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதியாக தமிழ் பாட பகுதியில் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் யூனிட் வைஸாக நம்ம கரெக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஏற்கனவே நேற்று உங்களுக்கு யூனிட் 1, 2, 3 இதை முழுவதுமாக தொகுத்து கொடுத்துருந்தோம். தற்பொழுது யூனிட் 4, 5 காண இருக்கிறோம். இதை முழுமையாக நீங்கள் பயிற்சி எடுக்கிற பட்சத்தில் உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டுமே வராது. வினாக்களானது எப்படி கேட்குறாங்க, அதனுடைய வினாக்களினுடைய அமைப்புகள் எப்படி இருக்குது, ஸோ 1 by 1 வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஈஸியாக அனலைஸ் பண்ணிடலாம். ஸோ அந்தளவிற்கு தான் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன செய்கிறோம், தொகுத்து கொடுக்குறோம். ஒரு டாப்பிக்கை எடுத்துக்கிட்டோம்னா அந்த டாப்பிக்கில் எப்படி வினாக்கள் கேட்டிருக்கிறாங்க, அந்த வினாக்களுடைய அமைப்பு எந்தெந்த டச் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த பாட்டை டச் பண்ணியிருக்காங்க, அதனுடைய டஃப்பான க்வெஸ்சன் என்னது, ஈஸியாக எப்படி கேட்டிருக்காங்க, இப்போ கேட்டால் எப்படி கேட்பாங்கங்கிற எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே கேட்டிருக்கக்கூடிய பகுதியை நம்ம ஃபுல்லாக படிச்சிருக்கோமா, ஸோ எந்தெந்த பகுதியை படிக்கணும் எல்லாமே நம்மளுக்கு ஒரு தெளிவு கிடச்சிரும். அதுக்காகத்தான் நம்ம ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சனுங்கிறது கம்பல்சரி ஆல்ரெடி வந்து எல்லாத்துக்குமே நம்ம என்ன செய்கிறோம், நம்ம தொகுத்து கொடுத்துட்ருக்கோம். அதனால் நண்பர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க. இங்கே கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பயிற்சிகள் வினாக்களையுமே நீங்கள் முழுமையாக பயன்படுத்தி உங்களுடைய அரசு பணி கனவை நனவாக்கிட சுபிக்குழு வழங்கக்கூடிய பயிற்சியை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.